தொழில்துறையில் நாங்கள் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வர மாதம் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய இதழில் அவருடைய இரண்டு கட்டுரைகள், ஒன்று பயண கட்டுரையும், ஒன்று நூலக திறப்பு தொடர்பான செய்திகளை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு கட்டுரையும் இரண்டு கட்டுரைகள் வர இருக்கிறது. அவர் வேறு ஒரு நிகழ்ச்சியை புதுச்சேரி சிற்றிதழ்கள் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய அமைப்பிட ஒரு நூல் ஆய்வுரையும் அவருக்கு ஏற்கனவே வழங்கியிருக்கிறேன். இப்போது இந்த நிகழ்வுரை நன்றியோடு அவர் எதிர்காலத்தில் நாங்கள் சிறப்பாக அவரை பயன்படுத்திக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இந்நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய வெளியூர் பழனி ஐயா அவர்களுக்கு வருக வருக என்று வரவேற்பையும், ஐயா மூத்த பத்திரிகையாளர் தணிக தம்பி ஐயா அவர்களையும், பாரிதாசனுடைய பேரன் செல்வம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஏற்கனவே சொன்னபடி ஒரு நிகழ்வு நாங்கள் விடுபட்டு போயிருந்து 2/1/2022 ஜனவரி தொடக்கத்திலே 2ஆம் தேதி நாங்கள் ஒரு நூலக திறப்பு விழா ஒன்று நடத்தினோம். அந்த நூலக திருப்பூர் விழாவில் பாபூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் ஐயா அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் சிவா ஐயா அவர்களையும் அழைத்து அந்த நூலக திறப்பு விழாவும், குப்புசாமி ஐயா அவர்களுடைய நூல் தொகுப்பு நூலாய்வும் ஒன்று நடத்தினோம். அந்த நிகழ்விலே குப்புசாமியினுடைய பாபூர் கல்வெட்டாய்வாளர் குப்புசாமி ஐயாவுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மனநிலை பொதுமக்களுடைய அனைவரும் ஒன்று கூடி செந்தில் ஐயா அவர்கள்ட்டையும் சிவா ஐயா அவர்கள்ட்டையும் அந்த மகஜரனை அளித்தோம். நாங்கள் நேரடியாக ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் ஒரு மகஜர் ஒன்று தபால் மூலியமாக அனுப்பி அதை தொடர்ந்து அது ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துக்களை வழங்கியிருக்கக்கூடிய தேசிய விருதாளர் எங்களோடு விழுப்புரம் ஒரு நாள் தொழில் சுற்றுலாவுக்கு வருகிறது, எங்களை சிறப்பித்து மகிழ்ச்சிக்குள்ளாக்கிய தேசிய நல்லாசிரியர் வா ராமலிங்க ஐயா அவர்கள் இப்போது வாழ்த்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். எதிரில் அமர்ந்திருக்கின்ற சான்றோடுகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். எங்கள் வாழ்த்துறை வாழ்ந்த வேண்டும்னா கண்காட்சி வாழ்த்துறை வாழ்ந்தாங்க. இவருடைய அறிவிக்கல யார் உட்கார வச்சுன்னு வார்த்தை அளவுக்கு எனக்கு தயக்கமாக இருக்கின்றது. ஏன்னா எல்லாருமே இங்கே எல்லாத்துக்கும் பற்றி ஒரு ஒரு மணி நேரம் சொல்லலாம், அந்த அளவுக்கு அறிஞர் ஒரு சிலருக்காக எனக்கு எல்லாருமே பிரார்த்தமானவங்க தான். அனைவருடைய இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்கள் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்காட்சி ஏன் வேண்டும் என்று சில நேரம் நினச்சி பார்த்தது உண்டு. நானும் வரலாற்று மாணவன் தான். வரலாறு இந்த அடிப்படை சான்றுகளாக உள்ளது ஒரு மூன்று கல்வெட்டுகள், நாணயங்கள், செப்பேடுகள், பழங்கால இலக்கிய நூல்கள் ஏதாவது இருந்ததுன்னா ஓலைச்சுவடுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு தான் வரலாறு எழுதப்படுகின்றன. இதுவரைக்கும் எழுதப்பட்ட வரலாற்றில் நான் ஒரு கட்டரங்களை ஒரு முயற்சி நடத்தினேன். 1935 வரையில் எழுதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அதை அடிப்படையில் தான் அந்த வரலாறு இப்போ எழுத குறிக்கிற புத்தகம் எல்லாம். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாறுலாம் என்ன வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாடப்பட்டதுக்கு கொண்டு வரல. இதுதான் நம்மளுடைய இது. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த அறிவியல் பாடமாக இருந்ததை இது ஆர்ட்ஸ் பாடமாக மாற்றினாங்க. எதுக்கு அது ஆர்ட்ஸ் பாடமாக மாற்றினாங்களோ அது முக்கியத்துவமே வந்து போச்சு. கல்லூரியில் படிக்கும்போதுலாம் இதில் பார்த்த சயின்ஸ் வாழ்க்கெல்லாம் ஏ மரஞ்செடி அசோகம் பண்ணட்டா செடி நல்லா இது போகிற புத்தகம் இருக்கு வரையா படிக்கிறதுக்கு போவோம் சாயங்காலத்தில் வெளியே வேறு புத்தகம் கொடுத்தீங்கன்னு அசோகம் மரநட்டா செடி நட்டாங்க தீர்த்து போச்சு. எந்த இது கிண்டல் பண்ணாமலாம் அந்த சயின்ஸ் வாழ்க்கை மரம் நடுங்க செடி நடுங்கன்ற வேலை மாறி போச்சு. ஏன்னா நமக்கு அடிப்படை வாழ்க்கையில் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது வரலாறு அந்த அடிப்படை சான்றுகளில் ஒன்றான கல்வெட்டு இன்றைக்கி வந்து சில இடத்துல அழிந்து கொண்டு வருகின்றது, மாறிக்கொண்டு வருகின்றது. நாணயங்கள் பார்த்தவர்கள்னா கூட அந்த மதிப்பு ஏற ஏற அந்த உலகத்தினுடைய மதிப்பு ஏற ஏற நாணயங்கள் அழிக்கப்படுகின்றன. இதுதான் இதுதான் நமக்கு சரியான சான்றுகளாக இருந்தும் அதை ஆய்வுக்குரிய சான்றுகளாக இருந்தும் அதை வந்து நம்ம தவறி வருது. காரணம் வெளியே வெளியே கொடுத்தது கிடையாது, எல்லா நாணயங்களும் வெளியே வரல. அதேபோல் கல்வெட்டுகள் பார்த்தோம்னா சேர்ந்து கொண்டு வருகின்றது. கல்வெட்டு நல்ல ஒரு எவிடன்ஸ் தான். இன்றைக்கி சட்ட ரீதியாக கூட கல்வெட்டில் இருந்ததுன்னா அதை கிளைம் பண்ணி வாங்கலாம்னு சொல்கிறாங்க. சொத்து அந்த காலத்தில் கோயிலெலாம் சொத்து எழுதி வச்சுருந்தாங்கன்னா கல்வெட்டில் எழுதிப்பாங்க. அந்த கல்வெட்டை வச்சு எடுக்கலான்னு கூட கோர்ட்டில் நிறைய தீர்ப்புகள் வந்துருக்குது. இப்போ என்ன செய்கிறாங்க, மறுசீரமைப்பு செய்யும்போது கல்வெட்டே தூக்கி மறைச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அழிந்து கொண்டு இருக்கின்றது நம்ம வரலாற்று ஆவணங்கள் தான். அந்த மாதிரி சூழலில் கிடைக்கின்ற நாணயங்களாவது நம்ம வந்து இந்த மாதிரி கண்காட்சிகள் வைத்ததுனோ
அதோட இல்லை கண்காட்சியில் வைப்பது மட்டும் இல்லை, இதை மாணவர்களுக்கு ஐயா ராமநாதன் சொன்ன மாதிரி வெளியில் குடும்பம் அதை நம்ம மாணவர்களில் ஒரு சின்ன பொறியியலோ அவனுக்கு வாய்ப்பு வரும்போது அதை செயல்படுத்துவோம். ஏன்னா மாணவர்களிடத்துல எடுத்து சொல்லணும், அந்த நாணயத்தினுடைய இதை மட்டும் வச்சுட்டு பார்த்தா மட்டும் பார்த்தாரு, அதில் இல்லைன்ற ஒரு ஒரு இதையும் வந்து நம்ம எடுத்து சொல்லணும். நான் ஒரு பயிற்சிக்கு சிசிஆர் போயிருந்தப்ப மாக்கூன் ஒருத்தர் ஒரு சிலையில் போட்டு 4 மணி நேரம் நடத்தினார், 4 மணி நேரம் நடத்தினார் ஒரே சிலைடு முகலாயிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் வந்து அதில் 4 மணி நேரம் நடத்துறாரு. 4 மணி நேரம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் அவர் தான் அந்த இதனுடைய ஆர்காலஜி டேரக்டர். அப்போ அதை பார்க்குறபோது நமக்கு பிரிவிப்பாக இருந்தது, ஒரு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்தது. நான் ஆசிரியர்கள் நடத்தும்போது கூட அந்த அதே மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்போ அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்து சொல்கிறதுக்கு தெரியாத போயிடும். இதெல்லாம் அந்த நாணயத்தில் கூட நிறைய அந்த மாதிரி இருக்கும், அந்த காலத்து சொல்லுநிலை அவங்க எல்லாருக்கும் நாணயங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது ஒரு அரசனுடைய நாணயங்களில் வந்து நாணயத்தின் வழியாக தான் அவங்களோட சொல்லுநிலையை நம்ம மதிக்க முடியும். புத்தர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல சிறு துவங்கி இருந்தது, தங்க நாணயங்கள் நிறைய வெளியிட்டாங்க. அதே புத்தர் காப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கந்த புத்தர் காப்பில் பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த நாணயங்களில் வந்து செப்பு நாணயம் வச்சு தங்க மூலம் போட்டுனாங்க. அப்புறம் பின்னால் வெள்ளியில் வச்சு தங்க மூலம் போட்டுனாங்க. அப்புறம் வெள்ளியும் போட்டுலாம் போச்சு. அதுக்கப்புறம் அலுவலகம் வந்து பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் இல்லை பிள்ளைங்க வந்து மாற்ற மாதிரி ஏற்படுத்துங்க. அது நம்ம பிள்ளைங்களே நம்ம பார்க்கணும். நான் இதில் இதில் எனக்கு அதிக ஆர்வம் என்ன பண்ணாங்களோ என் பிள்ளைங்களுக்கு சில பொருட்கள்லாம் கொடுத்து இங்கே வீட்டுக்கு பார்த்தா என்கிட்ட இந்த காசுல பாதுகாத்து போனோம் தான் வச்சேன். அதை யார்கிட்டாலும் கொடுத்துருவாங்க. இப்போ என் பேரன் நீதி பாதுகாத்து வச்சுக்கிட்டு நேற்று வந்து சொன்னேன் என் ஆசிரியர் பழைய காசுல இருப்பாடான்னு சொன்னார். ஐயா கூட வந்து சொன்னார் இவன் ஏதோ ஒரு கண்காட்சி நடக்கும்போது தான் காசுலாம் நல்லா இருக்கணும். அதுக்கு வந்த உடனே பார்க்கும்போது ஆர்வம் வாங்க தெரியலாம் அந்த கண்காட்சியில் முன்னேறது. முருகாலையா அங்கே ஒரு கல்லெல்லாம் நமக்கு வயரத்தை வயரம் எனக்கு ரொம்ப புரிஞ்சதாக அந்த கல்லை நிறையா நான் பார்த்ததில்ல, நிறைய கிடக்கும் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சுண்ணாம்பு கல் அந்த மாதிரி மாடல் தான் இருக்கும். இப்போ மேலோட்டமாக பார்ப்போம். இது வந்து பார்க்குறப்ப உடச்சி வச்சு தெரியுன்னா உடச்சி வச்சு கொடுத்துட்டு இதுக்குள்ள தான் வயரம் இருக்கும். இதுதான் வேலைக்கு வந்து அது தெரிஞ்சு போயிடலாம் போகுது. அவ்வளோ வந்து கல்லில் உள்ள அதிசயமாக இருக்குது. அந்த அதிசயத்தையும் நான் இங்கே தான் போகிற பார்ப்போம். அதில் விஷக்கல் வச்சுருக்கிறது அதுவும் ரொம்ப புதுமையான கருத்தாக இருக்குது. இது மாதிரி கண்காட்சிக்கு தான் எதுலேயே இருந்ததுன்னா என்ன பிள்ளைங்களுக்கு இதோட பிள்ளைங்களாக இருக்கும்போது ஒரு எல்லாத்தாலும் நமக்கு மனசு ஒற்றுமையாக இருக்கும். எங்கள் வெளியில் ஒரு இல்லை செஞ்சாலும் ஒரு நான் கல்லூரியில் படிக்கும்போது அவர் ராமாயணம் கூட இந்த 3 பேர் யாரும் தெரியல கொஞ்சம் நேரம் வந்தாங்க. இது வெளியூர் கோயிலில் ஒரு கல்லூரி இருந்தது, எல்லாரும் வெளியூர் படமாச்சு நேற்று போல சிவாலயம் சிலை இருந்தது பக்கத்துலேயே வாங்க போய் பார்ப்போம். வீட்டுக்கு மேலே பார்த்தா அந்த சிலையெல்லாம் பார்த்து இந்த ஆளுகையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இந்த பழங்கால தான் இது கோயிலில் தான் ஆனால் எந்த சான்றுகளும் வேறு எதுவும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் தூரம் 20 பேர் தோட்டம் சொன்னாங்க பழம் தோட்டம் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு கல்லூரி சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல கோயில் இருந்துச்சு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்ம தாமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துகிட்டே இருந்தது. அது நம்ம வந்து அது கூட படிச்சுட்டு வேலைக்கு வந்து ஒரு ஓய்வு பெற்றதுக்கப்புறம் எனக்கு அது வந்து ஒரு மாற்றம் இல்லை. கோயில் வந்து அது நல்லா உருவாக்கி சிறுபோயை கட்டி விமர்சனம் பண்ணிருக்காங்க. அது வந்து அப்போ ஒரு தாக்கம் எனக்கு ஏற்பட்டு வந்து அவங்க அவர் ஐயா கூட அப்போ ஃபோன் பண்ணுவோம் அந்த பார்க்க சேர்ந்த நீங்கள் தான் அதை பார்ப்போம் சொல்லுவோம். இது மாதிரி மாணவர்களுக்கு நம்ம அதிகமாக கொண்டு போகணும்னா இது நிச்சயமாக எதுக்காக சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவங்க போனோம். இருக்கிற கொஞ்சம் எங்கள் சாட்சியங்கள் தான் நல்லா இருக்குது. பண்ணாமல் இருக்கிறது என்ன இது முக்கியத்துவம் இல்லாமல் ஒரு அப்படியே இதெல்லாம் கொண்டாட வேண்டியதெல்லாம் இருக்கிற பாண்டியெல்லாம் கொஞ்சம் நம்ம அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும்.